வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். புலி, மான், பூனை ஆகிய மூன்று விலங்குகளில் எது கொடியது என்று கேட்டால் அடுத்த நொடிய விடை வந்துவிடும், எல்லோரும் புலிதான் கொடிய விலங்கு, இதில் என்ன ஐயம் என்று கேட்பார்கள். ஆனால் இதே கேள்வியை புல்வெளியிலும் தாவரங்களுக்கு இடையிலும் போய் நின்று கேட்டால் அவற்றின் விடை வேறு மாதிரியாக இருக்கும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, பூனையாலும் எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை, இந்த மான் இருக்கிறதே அதுதான் மிக கொடிய விலங்கு என்று அவைகள் விடை சொல்லக்கூடும். இதே கேள்வியை எலிகளிடம் கேட்டால் விடை வேறு மாதிரியாக இருக்கும். எலிகள் எப்போதும் புலிகளை பார்த்து அச்சப்பட்டதில்லை, அவை பூனைகளை பார்த்துத்தான் அச்சப்படுகின்றன. அவற்றின் பார்வையில் பூனைதான் கொடிய விலங்கு என்று சொல்லக்கூடும். எனவே எல்லா வினாக்களுக்கும் எப்போதும் ஒரே மாதிரியான புத்தாம் புதுவான விடை உலகத்தில் கிடையாது.